எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டொலுஸ் கிச்சன். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்ட்டாக கீ ரைஸும் சிக்கன் குருமாவும் அதோட தயிர் பச்சடியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கீ ரைஸ் ஃபஸ்ட்டு செஞ்சலாம். அதுக்கு அடிகானமான பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ மூணு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட நல்லா சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். பெருசாக எந்த மசாலாவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் ஒரு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், ஒரு கை கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன், ஒரு கை புதினா இலை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதில் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் காய்கறிங்க சேர்த்துருக்கேன். காய்கறி இதுக்கு வேண்டானா நீங்கள் விட்டுடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் பட்டாணி, அதாவது ஒரு கை அளவுக்கு பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு எல்லாமே எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். மூணு கப்பு அரிசி எடுத்திருக்கேன். மூணு கப்பு அரிசிக்கு ஆறு கப்பு தண்ணி நம்ம சேர்க்கணும். தண்ணி எக்ஸ்ட்ராவும் போயிடக்கூடாது, கம்மியாகவும் ஆகிடக்கூடாது, கரெக்டாக சேர்க்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம தயிர் சேர்த்துடலாம். ஏன்னா தக்காளி எதுவும் சேர்க்காததுனால புளிப்புக்காக கர்டு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்துடலாம். ஒரு முடி தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேங்காய் கூட வேறு எதுவுமே சேர்க்கல, வெறும் தேங்காவை மட்டும் உடைச்சி நான் விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். இது டேஸ்ட்டுக்காக மட்டும்தான், இது சேர்த்தே ஆகணும்னு கட்டாயம்லாம் எதுவும் கிடையாதுங்க. இப்போ இதை மூடி நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சப்புறம்தான் நம்ம அரிசி போடணும். நான் பாஸ்மதி ரைஸை கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கீ ரைஸுங்கிறதுனால எல்லாமே கீ ரைஸ்லேயே குக் பண்ணோம் அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம நார்மலாக ஆயிலே குக் பண்ணிக்கலாம். ஒரு ஃபினிஷிங் டச்சாக நம்ம இதில் கீ சேர்த்தா மட்டும் போதும். இப்போ இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கீ சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி சிம்மில் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் வைங்க. அதுவே போதும், தாராளமாக அரிசி நல்லா வெந்துடும். பாஸ்மதி ரைஸும் உடையாமல் செய்கிறது பெரிய காரியம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயம்தான். கரெக்டான அளவுக்கு தண்ணி வச்சு கரெக்டாக நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அதை நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு எடுத்தாலே போதும், ரொம்ப சிம்பிளாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதில் நான் கொஞ்சம் புதினா மேலே தூவியிருக்கேன், ஒரு கார்னிஷிங்காக தான். பாருங்கள் ஒரு அரிசி கூட உடையலை. நம்ம கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் குருமா செஞ்சிடலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு மசாலாக்கு 1/2 முடி தேங்காய், ஒரு 7-8 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன். அதிகமாக சேர்த்துற வேண்டாம், அப்புறம் நம்மளோட குருமா ஃபுல்லாக க்ரீன் கலர் ஆகிடும். இதில் கசகசா 1 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், அதாவது சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு போதும், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன துண்டுங்களாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வளக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் எந்த டிஷ்ஷில் சேர்க்குறதா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க, அதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 3 தக்காளியே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்புல ஒரு புளிப்பான டேஸ்ட்டு வந்துடும். இதில் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூனு தனியா பொடி சேர்த்துருக்கேன்,
மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கன் துண்டுங்களை சேர்த்துடலாம். மசாலாவும் நம்மளோட சிக்கன் பீசஸும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம முந்திரியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் நல்லா ரிச்சான டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் விட்டால் போதும், சூப்பராக சிக்கன் குருமா ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம பச்சடி செய்யலாம். பச்சடிக்கு 1 கப்பு தயிர், 1/2 வெள்ளரிக்காய், 1 வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் நம்ம இப்போ பவுலில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு கலந்து நல்லா கையிலே நீங்கள் இதை பிசைஞ்சு விடணும். ஸ்பூன்லலாம் பிசையிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. எப்போவுமே நம்ம கையில் பலம் கொடுத்து செய்கிறது மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். அந்த வீடியோ பண்ணதால கொஞ்சம் ஃபேஷனுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளோட கீ ரைஸை, நம்மளோட பாஸ்மதி அரிசி பாருங்கள், ஒன்று கூட உடஞ்சி போகலை. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அழகான தயிர் பச்சடி, டேஸ்டான சிக்கன் குருமா. எப்போவும் ஏன் நம்ம பிரியாணியே சாப்பிடணும், அந்த மாதிரி வித்தியாசமாக கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிளேட்டிங்கும் சரி நம்ம வச்சுருக்க டிஷ்ஷும் சரி சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லும் நல்லா வருது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு வீடியோவோட நான் வந்து சந்திக்கிறேன். அதுக்காக டொலுஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்காக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. Thank you so much for watching our video. Stay safe and stay healthy.